மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் எழுந்திருக்கிறார். சார் வணக்கம். இப்போ திரு கே டி ராகவன் கிட்ட எழுப்பியிருந்த கேள்விகள் எல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஏன் சபரிமலைக்கு செல்லக்கூடிய பக்தர்களை கேரள கம்யூனிஸ்ட் அரசு துன்புறுத்துகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை பாஜகவினுடைய சார்பாக வைத்திருக்கிறார். அதாவது இது வந்து எல்லாருக்கும் உண்மை என்னன்னு தெரியுங்க. கேரளாவில் இருக்கிற இந்தியா பூரா இருக்கிற பக்தர்கள், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சபரிமலைக்கு போயிட்டு தான் வராங்க. அங்க யாரையும் துன்புறுத்தல, எந்த விதமான இடையூறும் பண்ணல. யாரையும் அங்க யாரை வந்து தடுக்க நவம்பர் 13 கண்ணனூர்ல இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய மாவட்ட கமிட்டி ஒரு சர்க்குலர் போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க, 200 பாஜக தொண்டர்கள் ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் உரிய சாமான்களோடு ஐயப்பன் கோயிலுக்கு டிசம்பர் 14 வரணும் அப்படின்னு சர்க்குலர் போடுறாங்க. என்னைக்காவது பிஜேபி சர்க்குலர் போட்டு அங்க ஆட்களை உரிய அது தேவையான மெட்டீரியல்ஸோடு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆகவே பொன்ராதாகிருஷ்ணன் இப்ப தமிழ்நாட்டுல இவ்வளவு பெரிய புயல் வந்திருக்குது, கஜா புயல தமிழ்நாடே புரண்டு போய் கிடக்குது. இதை வந்து பாக்குறதுக்கு பொன்ராதாகிருஷ்ணனுக்கு நேரம் கிடைக்கல, இந்த மக்களுக்கு வந்து ஆறுதல் சொல்ல நேரம் கிடைக்கல. மத்திய சர்க்காரத்து சொல்லி உடனடியா நிவாரணம் பண்ணிக்கலாம். எஸ்பி என்ன சொல்றாரு, நீங்க உங்க வாகனத்துல போறதுக்கு எந்த விதமான தடையும் இல்லை, நீங்க போங்க. ஆனா உங்க பின்னாடி வர்ற ஆளெல்லாம் நீங்க கூட்டமா சேர்த்துக்கிட்டு போகணும். நான் என்ன கேக்குறேன், அவர் சொல்றாரு கேட்கிறாங்க குருசாமி வந்து எல்லாரும் கூட்டம் கூட்டமா தான் போவாங்கன்னு. இப்ப நான் என்ன, குருசாமி என்னைக்காவது பக்தர்கள் இல்லாத வேற சில பேரை கூட்டமா அழைச்சு போவாங்களா? மந்திரி தாராளமா போட்டோம், அவர் வண்டியிலேயே நீங்க போங்கன்னு தான் சொல்றாரு. அது ஒன்றும் தடுக்கலையே. நீங்க பின்னாடி வரக்கூடிய பக்த உங்க கூட்டத்தை பூரா அழைச்சு போகணும், அந்த வண்டியை பூரா அழைச்சு போகணும் சொல்ற போதுதான். இல்ல அங்க போனா டிராபிக் ஜாம் வரும். எஸ்பி வந்து ரொம்ப மரியாதையா சார் சார் ரொம்ப மரியாதையா சொல்றாரு. இன்னும் சொல்ல போனா என்ன கேக்குறீங்க, போலீஸ் வந்து ஒரு அமைச்சருக்கு கீழே செயல்படுறாங்க. எஸ்பியா இருக்கட்டும் டிஜி எல்லாருமே அமைச்சர்களுக்கு கீழே செயல்படுறாங்க. அவங்க கிட்ட போய் ஒரு மந்திரி இப்படியா பேசுறது? அந்த மந்திரிக்கு முன்னாடியே அந்த எஸ்பி மிரட்டுற மாதிரி அங்க போன தொண்டர்கள் பேசுறாங்க. ஒரே பிரச்சனை என்ன, பொன் ராதாகிருஷ்ணன் போகட்டும், அவங்க வண்டியை அனுமதிக்கிறாங்க. கூட வந்த வண்டிகளை நாங்க அனுமதிக்க முடியாது, கூட வந்திருக்கிற தொண்டர்களை நாங்க அனுமதிக்க முடியாது சொல்றது எப்படி நியாயம்? இவங்க எல்லாரும் வந்து இருமுடியை கட்டிக்கிட்டு போனாங்கன்னா அவங்க யாரும் தடுக்க போறது இல்லையா? எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் போயிட்டு தானே வராங்க. முந்தா நாள் அல்போன்ஸ் போனார, யார் தடுத்தா? அல்போன்ஸ் போயிட்டு தானே வந்தாரு. அதே மத்திய அமைச்சர் போயிட்டு தானே வந்தாரு, யார் தடுத்தா? நவம்பர் 14 கண்ணனூர் மாவட்ட பாஜக வந்து ஒரு சர்க்குலர் போட்டு தேவையான பொருட்களோடு நீங்க 200 தொண்டர்கள் வந்து அங்க சேரணும் டிசம்பர் 14 சொல்றதுன்னு சொன்னா இதெல்லாம் உளவுத்துறைக்கு கிடைச்சுதான் அவங்க வந்து கட்டுப்படுத்துறாங்க. அதாவது பக்தர்கள் போட்டோம், பக்தர்கள் போன வருஷம் யாரை தடுத்தாங்க? நீங்க இந்த வருஷம் வந்து கூட்டத்தை கொண்டு போய் ஐயப்பன் கோயில வந்து ஒரு போராட்ட களமா மாத்தணும்னு நினைக்கிறீங்க. அது ஒரு அரசியல் கருவியா பயன்படுத்த, வேற ஒண்ணு அரசியல் பண்றதுக்கு வேற ஒண்ணு வழி கிடையாது. எனவே இன்னைக்கு அதை பயன்படுத்திக்கிட்டு நீங்க வந்து ஒரு போராட்ட களமா பயன்படுத்த நினைக்கிறீங்க. அதுக்காக அங்க இருக்கிற போலீஸ வந்து மத்திய அமைச்சரை மிரட்டுறாரு, கூட போன தொண்டர்கள் மிரட்டுறாங்க. இது எப்படி நியாயம்? இது அவர் என்ன சொல்றாரு, நீங்க போங்க, உங்களை நாங்க தடுக்கல, உங்க வீட்டுலயே நீங்க போங்கிறாரு. அவர் யாரும் தடுத்த, யாருமே தடுக்கலையே. கோயிலுக்கு போறோம், அங்க வந்து பக்தர்கள் மட்டும்தான் போகணும், இருமுடி கட்டவங்க மட்டும்தான் போகணுங்கிறது தான் அங்க இருக்கிற சம்பிரதாயம். தொலைபேசி வாயிலாக இணைந்த கருத்துக்களை பகிர்ந்து கொடுத்ததுக்கு மிக்க நன்றி.